இந்த படத்துல இது பார்த்ததுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நல்ல சந்தோஷமாவும் இருக்கு. ரெண்டு இல்ல மூணு ஆஸ்கார் தரலாம். உட்காந்து பார்க்க முடியல, ரொமான்ஸ் பண்றேன்னு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க போட்டு. நல்லா இருக்கு பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் சார், நல்லா பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பர் சார். ஒரு ஃபேமிலி படம் நிம்மதியாக பார்த்த மாதிரி இருக்குது. வெற்றி இயக்குனர் முத்தையாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். படம் நல்லாயிருக்கு, பசுபதி சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு, அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, தங்கச்சி கேரக்டர் நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஆட்டி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த வாட்டர்லாம் போட்டிருக்காங்க, வெரி நைஸ், சூப்பர். படம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, இந்த முறை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. ரெண்டு இல்லை மூணு ஆஸ்கார் தரலாம். அண்ணன் தம்பிக்கான உறவுகளை வந்து அற்புதமாக அந்த கதாபாத்திரத்தை நல்ல காட்சி வடிவம் கொடுத்த இயக்குனர் முத்தையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லாயிருக்கு படம். அவருடைய கதாபாத்திரம் எப்போதும் உள்ள எல்லா படத்திற்கான ஒரு நேர்த்தியான ஒரு பாத்திரமாக தான் அமைஞ்சிருக்குது. ஹீரோயினி அவருக்கு எப்பயுமே அமைகிற போல தான் இப்பயும் அமைஞ்சிருக்கிறது, ஒன்றும் மாற்றம் இல்லை. இல்லை அந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு தோற்றம் தேவை இப்படத்துக்கு. வந்த படத்துல இது பார்த்ததுல கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது, பரவாயில்ல, நல்ல கதை. டைரக்டர் வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேயே அற்புதமாக அமைச்சிருக்காரு, அவரோட நடிப்பும் ஹீரோ நடிப்பு அருமையாக இருக்குது, இது வந்து அவரோட பாவனையிலே இருக்குது, முத்தையா டைரக்டரோட பாவனையிலே இந்த படம் அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. முத்தைய வழக்கமான இது ஒரு நானும் ஒரு டைரக்டர் அதனால தான் சொல்கிறேன், முத்தையோட இந்த வழக்கமான படங்களை விட இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது மேக்கிங் வைஸு டைரக்டர் கதிர் சாரி கேமராமேன் கதிர் அண்ட் சசி சாருடைய பெர்ஃபார்மென்ஸு ஆல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய நீட்டான ஒரு படம், ரொம்ப நீட்டான ஒரு படம். முத்தையாவுக்கு இது வேறு ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வந்து இது முத்தையா படம் மாதிரி தெரியல, ஏன்னா வழக்கமாக இருந்தது வந்து கொம்பன் இதெல்லாம் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் தங்கச்சி சென்டிமெண்ட்டுனால உட்காந்து பார்க்க முடியல. இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வேணால் ஒத்து வரும்னு எனக்கு தோணுது, பட் வந்து எங்களால் அவர் வழக்கம் போல் தான் அந்த பழைய டான்ஸ் பின்னிட்டார், சான்ஸே இல்லை. மற்ற படத்துலலாம் டான்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, இந்த ஒரு தடவை வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார்னா வேறு லெவலில் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க, பட் ஹீரோ லெவலுக்கு அவங்க இன்னும் ஐடியா கொடுக்க முடியல. வில்லன் பொண்டாட் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க, அதுதான் படத்துலேயே இருந்துச்சு, அவ்வளோதான், பெருசாக ஒன்று சொல்கிற மாதிரி தான். டைலாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சசிகுமார் ஓகே, அதான் சசிகுமாருக்காக வேணால் படம் பார்க்கலாம், மற்றபடி வேறு யாருக்காகவும் பார்க்க முடியாது, உட்காந்து பார்க்க முடியல. சசிகுமார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டான்ஸு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு இந்த படத்துக்கு, டான்ஸ் ஒன்றும் சரியில்லை. பாட்டே இல்லாமல் இருந்தால் கதை நல்லா விறுவிறுப்பாக இருந்தேன். ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த செகண்ட் அந்த குத்தாட்ட சாங் மாதிரி இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த வில்லன் பொண்டாட்டி செம் ஆக்டிங், அது நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்லாம் நல்லா செம சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரெண்டு தங்கச்சிங்க வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறேன்னு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க போட்டு. ஆனால் காமெடி நல்லா செமையாக பண்ணியிருந்தார் அந்த அவரும் இன்னொருத்தரும் செம நல்லா செம காமெடியாக இருக்குது. ஓகே நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. சசிகுமார் சார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவர் படத்துக்காகவே இது காலேஜ் கட் பண்ணிட்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு அதிலே போட்டுறாதீங்க.